அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர் வந்து ஒரு பிராமண பெண்ணாக இருக்கலாம், அது ஒன்றும் குற்றம் இல்லை, அது ஒன்றும் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஆனால் நான் பாப்பாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதிய ஆதிக்க மனப்பான்மை அந்த அம்மாவுக்கு இருக்கு. வந்து நம்ம மத்திய மந்திரி ஒருத்தர் அருணாச்சலம்னு நினைக்கிறேன், அவர் ஃப்ளைட்டில் இந்த அம்மா போகிற ஃப்ளைட்டில் அவர் ஏறுறாருன்னு அவரை இறக்கி விடுற வரைக்கும் நான் ஃப்ளைட்டில் போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சு. அதான் அவ்வளோ எதுக்கு இப்போ அப்போ தான் அப்படி இருந்தாங்க அப்புறம் திருத்திட்டாங்க அப்படின்னு வக்காலத்து வாங்குவானுங்க. இந்த நடுநிலை நக்கீஸ் கடைசியில் போகிற காலத்துக்கு முன்னே இந்த 2016 தேர்தல்களில் அவங்களுடைய மேடை அமைப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வர்ணாசிரம அடுக்கு. அதுக்கு முந்தின தேர்தலில் இந்த தாழ்த்தப்பட்ட இயக்கத்தினர் அதிமுகவோட கூட்டு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மேடையில் இடம் கிடையாது. அவங்க பேரை கூப்பிட்டப்ப மேடையில் வந்து பேசிவிட்டு இறங்கி போயிடணும். இதுதான் அதிமுகவின் அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் மீதான காதல். திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பைலாவிலே இருக்கும், இத்தனை பொதுச் செயலாளர்கள் இருந்தால் இதில் இத்தனை தாழ்த்தப்பட்டவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கணும், இத்தனை செயலாளர்கள் இருந்தால் இத்தனை தாழ்த்தப்பட்டவர்கள் செயலாளராக இருக்கணும்னு. இதெல்லாம் வந்து அடுக்காது அடுக்காது. இப்போ திமுக மேலே வந்து ஃபைட் பண்ணணும்னா இவங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. வை பிகாஸ் இவன் பாருங்கள், 9 வருஷமாக இவனுக்கு தான் ஜல்லி அடிச்சுக்கிட்டு கிடக்கானுங்க. இப்போ மோடி சாப் எப்படி வந்து 6வது வருஷம் கூட நேருவை குறை சொல்லிக்கிட்டு இருக்காரோ அந்த மாதிரி இந்த பக்கிங்க வந்து திமுகவை குறை சொல்லிக்கிட்டு கிடக்கானுங்க. இது வந்து பொலிட்டிக்கலாக பார்த்தா கூட இது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியாது.